பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து கோவையில் மாட்டு வண்டியில் வந்த காங்கிரஸ் கட்சியினர் பெட்ரோல் நிலையம் முன்பாக மத்திய அரசுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தினர். தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகள் முன்பும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் காந்திபுரம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயற் தலைவர் மயூரா ஜெயக்குமார் மாட்டு வண்டியில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். தொடர்ந்து பெட்ரோல் பங்கில் கையெழுத்து இயக்கத்தை தொடக்கி பொதுமக்களிடம் மத்திய அரசுக்கு எதிராக கையெழுத்தை பெற்றனர். காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் பெட்ரோல் வங்கிகள் முன்னாடி பெட்ரோல் விலையை உயர்த்துவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியும் வருகின்ற வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இந்த விலை உயர்வை திரும்ப பெறக்கோரி கையெழுத்து இயக்கம் நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த பெறுகின்ற கையெழுத்து முழுமையாக ஒருங்கிணைந்து நாங்கள் எங்கள் தலைமைக்கு அனுப்பி வைப்போம். அதன் மூலமாக அரசுக்கு நாட்டு மக்களினுடைய எதிர்ப்பு காட்டப்படும். விரைவில் பெட்ரோல் விலை குறைக்கப்படாவிடில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலே தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய புரட்சி போராட்டம் வெடிக்கும். இந்த நேரத்தில் மோடி அரசை எச்சரிக்க கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன்.